நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க, அப்போ தான் நான் சொல்கிறது புரிய வரும். சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவர் தன்னோட மூணு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அவருக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆக மூணு பையன் ஒரு பொண்ணு. இப்படி மூணு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேன்னு சந்தோஷமாக வந்து வாழ்க்கை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. அவரோட மனைவி வந்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ மூணு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கும் தகவல் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க, பொண்ணும் வந்துடுது. மொத்த ஃபேமிலியுமே வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் திடீர்னு ஒருத்தன் உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சி, உங்கள் அப்பா வந்து எனக்கு 10 லட்சம் ரூபா கடன் தரணும், அந்த 10 லட்சம் ரூபாயை வந்து தந்தீங்கன்னா தான் இந்த பணத்தை இங்கிருந்து நான் எடுக்க விடுவேன், இல்லாட்டி எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணுறாரு. அப்போ அந்த மூணு பசங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் வந்து எங்ககிட்ட வந்து எங்கள் அப்பா சொல்லவே இல்லை, 10 லட்சம் ரூபா வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறதா நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எங்களால் அந்த 10 லட்சம் ரூபா வந்து தரமாட்டோம், தர முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நீங்கள் வந்து எங்கள் அப்பாகிட்ட எதுவும் கையெழுத்து போட்டு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து நான் கையெழுத்துலாம் போட்டு எதுவும்லாம் கொடுக்கவே இல்லை, உங்கள் அப்பா மேலே இருந்த நம்பிக்கையில் தான் வந்து நான் கொடுத்தேன், அதனால தான் வந்து நான் கேட்குறேன்போது, அந்த மூணு பசங்களும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். சுற்றி நிற்கிறவங்கள்ட்ட போயிட்டு வந்து கேட்குறாராம், ஐயா என்னோட 10 லட்சம் பணம் போயிடுச்சாட்டுக்கு, நீங்கள் தான் தயவு செஞ்சு இவங்கள்ட்ட பேசி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த மூணு பசங்களும் தர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு ஏதாவது ரசீதோ இல்லாட்டி வந்து ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா, கொண்டாந்து காட்டுங்க, ஆதாரம் இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவர் வந்து நான் நம்பிக்கை மேலே தான் கொடுத்தேன், நம்பிக்கையில அந்த காலத்தில் எப்படி ஓடி வந்து ஐயா தயவு செஞ்சு எங்கள் அப்பாவோட பணத்தை எடுக்க விடுங்க, நான் வந்து அவர் வாங்கின கடனுக்கு அத்தாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஷூரிட்டி இந்த கையில் கிடக்கிற காதில் கிடக்கிற நகையெல்லாம் வந்து எடுத்து உடனே வந்து கைட்டு கொடுக்குறாங்க. அந்த தாலியை வந்து கைட்டி கொடுத்துட்டு, இதான் என்கிட்ட இருந்த தங்கம் தற்சமயத்துக்கு, இதை வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா வாங்கின கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட நகை எல்லாத்தையும் வந்து கையில் காதில் போட்டிருந்தது எல்லாத்தையும் கைட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துமா, உங்கள் அப்பா நான் என்கிட்ட வந்து 10 லட்சம் ரூபா வந்து கடன் வாங்கலை, உங்கள் அப்பா கிட்ட தான் வந்து நான் வாங்கியிருந்தேன், அந்த 10 லட்சம் ரூபாயை வந்து திருப்பி கொடுக்க வந்தப்போ நான் திடீர்னு ஒரு நாள் இறந்து போவேன், அப்போ என் மேலே யார் அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 10 லட்சம் ரூபாயை வந்து கொடுத்துருன்னு உங்கள் அப்பா தான்ப்பா என்கிட்ட வந்து சொல்லி வச்சாரு, அதனால் தயவு செஞ்சு நீ இதாம்மா இந்த பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாயை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களாம். ஸோ பெண் பிள்ளைகளை பெற்றவங்க உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஒரு உதாரணம். பெண்களை வந்து போற்றணும், பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலுமே ஒரு உதாரணம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு சம்பவம், அதுவும் நான் சொன்ன சம்பவம் வந்து ஒரு உதாரணம். இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணமாகும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.